கிருஷ்ணகிரி அருகே ஆபத்தான முறையில் தினம் தினம் பாய்ந்தோடும் ஆற்றில் இறங்கி செல்லும் நிலை உள்ளதால் பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள இனாம் கொட்டப்பள்ளி கிராமத்திற்கு கனமழையால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் தினம் தினம் பாய்ந்தோடும் ஆற்றில் ஆபத்தான முறையில் ஆற்றை கரையை கடந்து செல்வதால் கிராம மக்கள் அவதிப்படுகின்றனர். இதன் காரணமாக கடந்த ஒரு வாரமாக கிராம மக்கள் கிராமத்தை விட்டு வெளியே வர முடியாமல் தினம் தினம் ஆபத்தான முறையில் ஆற்றில் இறங்கி பாய்ந்தோடும் நீரில் ஆபத்தான முறையில் கரையை கடந்து சென்று வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்களுக்கும் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் முதல் இவற்றை கடந்து செல்வதால் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். தண்ணீரின் அளவு அடிக்கடி அதிகமாக இருப்பதால் சில நேரங்களில் கரையை கடக்க முடியாமல் காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தற்போது கயிறை கட்டி கிராம மக்கள் ஆபத்தான முறையில் ஆற்றில் இறங்கி கடந்து சென்று வருகின்றனர். எனவே இந்த கிராமத்திற்கு சாலை வசதி மற்றும் ஒரு தரை மேம்பாலம் அமைக்க கிராம மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்களும் குறைகளையும் கூறியும் இதுவரை யாரும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். மேலும் அரசு அதிகாரிகள் தற்போது இங்கு கிராமத்தின் மீது கவனம் செலுத்தி கிராம மக்களின் பல நாள் கோரிக்கையான மேம்பாலம் மற்றும் சாலை வசதி அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.